மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தகாத உறவு குற்றமல்ல என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் எதிர்ப்பு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு ஊர்திகளை தருமாறு தனியார் கல்லூரிகளை தமிழக அரசு மிரட்டுவதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். மேட்டுப்பாளையம் அருகே இருப்பு பாதையில் பாறை விழுந்துள்ளதால் மலை தொடர்வண்டி நடுவழியிலேயே நிறுத்தம். வேலூர் அருகே மேம்பால பணிகளை விரைவுபடுத்த கோரி தொடர்வண்டி மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் பதற்றம், காவலர்கள் குவிப்பு. உர விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பொன்னேரியில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். உடுமலை அருகே திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விருத்தாச்சலத்தில் 2 பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் போக்குவரத்து பாதிப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.